அடுத்தது கொழுப்பு கொலஸ்ட்ரால் ஃபேட் இதை பற்றி பார்க்க போகிறோம். இது மூணு வேறு வேறு இல்லை, மூணு ஒன்று தான். கொழுப்பு ஃபேட்டு கொலஸ்ட்ரால்னு மாற்றி மாற்றி சொல்லுவேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. மூணு ஒன்று தான். இதில் கொழுப்பு இருக்குது, எண்ணெய் பலகாரம் தேங்காயில் கொழுப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்களா? அதில் மட்டும் இல்லை, எல்லா பொருள்லேயும் கொழுப்பு இருக்குங்க. கடலையை கொடுத்தா கடலை எண்ணெய் வருதா? தேங்காவை கொடுத்தா தேங்காய் எண்ணெய் வருதா? சூரியகாந்தி சூரியகாந்தி எண்ணெய் வருதா? எல்லை கொடுத்தா எல்லெண்ணெய் வருதா? அப்போ எல்லாத்துலேயும் எண்ணெய் இருக்கா இல்லையா? கொழுப்பு என்பது ஒரு பொருள், எல்லா பொருளையும் இருக்குது, பட் கொஞ்சம் பர்சன்டேஜ் முன்ன பின்ன இருக்கும். எண்ணெய் பலகார தேங்காயில் நிறையா இருக்குது, ஓகேங்களா? சரி, உங்கள் உதாரணத்துக்கே வரேன். எண்ணெய் பலகார தேங்காய் போன்ற கொழுப்பு உள்ள பொருள்களை ஒழுங்காக ஜீரணம் பண்ணால் நல்ல கொழுப்பு, தப்பு தப்பாக ஜீரணம் பண்ணால் கெட்ட கொழுப்பு. நல்ல கொழுப்புக்கு என்ன பேர்? குட் கொலஸ்ட்ரால். கெட்ட கொழுப்புக்கு என்ன பேர்? பேடு கொலஸ்ட்ரால். உங்களுக்கு சொன்னால் புரியுதா? உங்களுக்கெல்லாம் புரியக்கூடாதுன்னு பேரை மாற்றி வச்சுருக்கிறாங்க. HDL LDLன்னு சொல்லுவாங்க, ஒன்றும் புரியாது. ஒன்றும் இல்லைங்க, ஒழுங்காக ஜீரணமான கொழுப்பு HDL, ஒழுங்காக ஜீரணமாகாத கொழுப்பு LDL. இப்படி சொன்னால் புரியுதா இல்லையா? யாராவது HDL LDL தெரிலன்னு உங்கள் டாக்டர்கிட்ட போய், டாக்டர் எனக்கு ஒன்றுமே புரியலீங்களே, HDL LDLனா என்னென்னு கேட்டு பாருங்கள். அதை விட புரியாத பாஷையில் பேசுவாங்க. HDLங்கிறது என்னென்னா, ஹை டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன் அப்படிம்பாங்க. நீங்கள் பயந்து ஓடி வந்துடும், அதுக்கு அதே பரவாயில்ல போல் இருக்கு. இந்த வைத்தியர்கிட்ட ஒரு பெரிய ஒரு சிக்கல் என்னென்னா, ஒன்று புரியலேன்னு கேட்டால் அதை விட புரியாத பாஷையில் பேசி இன்னும் குழப்பிடுறாங்க. புரிஞ்சுக்கங்க, ஒழுங்காக ஜீரணமான HDL, தப்பு தப்பாக ஜீரணமான LDL. இப்போது ஒழுங்காக ஜீரணமாகாத கொழுப்பு LDL உடம்புக்குள்ளே போனால் என்ன ஆகுன்னு பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், கெட்ட கொழுப்பு எங்கெங்கெல்லாம் உடம்புல தங்குதோ அதுக்கு பேர் கொழுப்பு கட்டி. கெட்ட கொழுப்பு மூளைக்குள்ளே போச்சுன்னா பக்கவாதம், பிரெயின் டியூமர், பார்க்கின்சன். கெட்ட கொழுப்பு LDL ஹார்ட்டுக்குள்ளே போய் அடைச்சிருச்சுன்னா ஹார்ட் அட்டாக்கு, ஹார்ட் வால்வு அடைச்சிருச்சு, ஹார்ட் அட்டாக் பிளாக். கெட்ட கொழுப்பு இரத்த நாளங்களுக்குள்ளெல்லாம் போய் அடைச்சிருச்சுன்னா பிபி எகிரிடும். இப்போது பைப்பில் தண்ணி வருது, பாதி பைப்பு அடைச்சிருங்க, ப்ரெஷர் அதிகமாகுமா? கெட்ட கொழுப்புகள் இரத்த நாளங்களில் போய் அடையும் பொழுது சாதாரணமாக இருக்கு, பிபி அதிகமாகிடுதுங்க. நாம் என்ன பண்ணுறோம்? பிபிக்கு மாத்திரை சாப்பிட்டு உட்காந்துருக்குறோம். இந்த கொழுப்பை வெளியே அனுப்புறதும் இல்லை, நல்ல கொழுப்பு உள்ள அனுப்புறதும் இல்லை, அது யாரும் சொல்லிக் கொடுக்குறதும் இல்லை. அதை விடுங்க, வயிற்றுக்குள்ள கெட்ட கொழுப்பு போச்சுன்னு என்னங்க தெரியுமா? அஜீர்ண கோளாறு, அல்சர், இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரம், கேஸ்ட்ரிக் ட்ரபிள், எது கிளைக்குது? அசிடிட்டி. வயிற்றில் வர எல்லா பிரச்சனையும் காரணம் கெட்ட கொழுப்பு வயிற்றுக்குள்ளே போகுது. அதை விடுங்க, ரத்தத்தில் உள்ள 80% கொழுப்பை லிவர் எடுக்குங்க. லிவர் எடுத்துன முடியுமா? லிவர் கொழுப்பில் தாங்க வேலை செய்யுது. அப்போது கெட்ட கொழுப்பு லிவருக்குள்ளே போனால் என்ன ஆகும்? கல்லீருக்குள்ள லிவர் பெருசாகுமா? ஃபேட்டி லிவர். ஜாண்டிஸ் வருமா? மஞ்சக்காமாலை. லிவர் சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிக்கும் அடிப்படை காரணம் கொழுப்பு ஒழுங்காக ஜீரணமாக அது உள்ளே போகுது. அதை விடுங்க, லிவர் என்ன பண்ணும்? ஃப்ரீ டைமில் எல்லாம் கொழுப்பை பித்த நீர் அப்படிங்கிற பைல் அப்படிங்கிற ஜூஸாக மாற்றி கால் பிளேடர் அப்படிங்கிற பித்தப்பை கொடுத்து வச்சிரும். பித்தப்பை இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணும்? அந்த அந்த பைல் அப்படிங்கிற ஜூஸை வாங்கி ஸ்ட்ராங் பண்ணி வச்சுக்கும். வயிற்றில் எப்பெல்லாம் ஜீரணம் முடித்து சிறுகுடலுக்கு போகுதோ, இங்கே பாருங்க, சாப்பாடு வயிற்றில் இருக்கும்போது ஆசிடாக இருக்கும், பிஹெச் வேல்யூ கம்மியாக இருக்கும். ஆனால் சிறு உடலுக்கு போகும்பொழுது ஆசிடை அல்கலைனாக மாற்றினாதான் ஜீரணமாகும். ஆசிடை அல்கலைனாக மாற்றுறது பைல் அப்படிங்கிற பித்த நீர். அப்போ அந்த பித்த நீர் ஊற்றினாதானே சத்துப்பொருள் உரிய முடியும். இப்போ சொல்லுங்கள், நாம் சாப்பிட்ட சாப்பாடு இருக்கிற கொழுப்பு கெட்ட கொழுப்பாக இருந்ததுன்னா பித்த நீர் கெட்ட பித்த நீராக இருக்குமா? அப்பா அதை ஊற்றுனா ஒழுங்காக ஜீரணமாகாதா? இன்னொரு முக்கியமான விஷயம், பித்தப்பையில் கல்லுன்னு சொல்கிறாங்களா? கால் பிளட்டர் ஸ்டோன். உண்மையிலே சொல்கிறேங்க, எங்கள் கல் மண்ணை சாப்பிட்றீங்க, பித்தப்பையில் எப்படி கல் வந்துச்சு? பித்தப்பையில் என்ன போகும் தெரியுமா? பித்தப்பைக்குள்ளே கொழுப்பு மட்டும்தான் போகும், சயின்டிஃபிக்காக கேட்டு பாருங்கள். அப்போது கெட்ட கொழுப்பு உள்ளே போய் கல் மாதிரி ஆயிடுது. என்ன பொறுத்த வரைக்கும் பித்தப்பை கல் அப்படிங்கிறது கெட்ட கொழுப்பு கல் மாதிரி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி விளக்கமாக சொன்னால் வியாதி குணப்படுத்த முடியுமா இல்லையா? அதை விடுங்க, முகத்தை தடவி பாருங்கள், பிசு பிசுன்னு என்ன மாதிரி இருக்கும். கையை தடவி பாருங்கள், ஒரு வேக்ஸ் மாதிரி என்ன மாதிரி இருக்கும். புரியல? நமது தோலை காப்பாற்றுறது கொழுப்புங்க.
சோப்பு போட்டு ஒரு முறை குளிச்சிட்டிங்கன்னா அந்த மேல இருக்க தோல்ல கொழுப்பு இருக்கு இல்லையா, சோப்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருங்க, உடம்பு அதை மறுபடியும் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு முக்கால் மணி நேரம் ஆகும். தோலை காப்பாத்துறது கொழுப்பு. இப்ப சொல்லுங்க, கெட்ட கொழுப்பு தோல் மேல வந்து உட்கார்ந்துச்சுன்னா அப்ப தோலை காப்பாற்ற முடியாதா? ஸ்கின் டிசீஸ், சொரியாசிஸ், எக்ஸிமா வருமா? தோல் நோய் எல்லாத்துக்கும் காரணம் கெட்ட கொழுப்பு. ஏங்க அதை விடுங்க, முடி முதல் உள்ளங்கால் வரை நமது உடம்புல கோடிக்கணக்கான செல் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, ரெண்டு செல்லு ஒன்னா ஒட்டாதுங்க, ரெண்டு செல்லுக்கு நடுவுல கொழுப்பு அப்படிங்கிற ஒரு ஒரு படலம் இருக்கும், லேயர். அப்போ உடம்புல எவ்வளவு கொழுப்பு இருக்கும் யோசிச்சு பாருங்க. பிரெயினுக்கு கொழுப்பு இல்லைன்னா செத்து போயிடும். உடம்பில் உள்ள முடி முதல் உள்ளங்கால் வரை நமது உடம்பில் உள்ள எல்லா உறுப்புகளிலும் கொழுப்பு இருந்தால் மட்டும்தான் உயிர் வாழ முடியுங்க. யோசிச்சு பாருங்க. ஆனால் எல்லா டாக்டர் என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு கொழுப்பு கட்டி வந்துச்சுன்னா என்ன சொல்கிறாங்க, சிகிச்சை, அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கலாங்கிறாங்களா? இருதயத்தில் அடைப்பு இருந்தால் என்ன பண்ணுறாங்க, ஆப்ரேஷன் சொல்கிறாங்களா? நான் கேட்குறேன், எல்லாத்துக்கும் ஆப்ரேஷன் சொல்கிறாங்க, 50,000 ஒரு லட்சம் வாங்குறாங்க, அந்த ஆப்ரேஷன்லாம் பண்ணுறாங்க, பண்ணி முடிச்சுட்டு சொல்கிறாங்க, இனிமேல் கொழுப்பு சம்மந்தப்பட்ட எந்த பொருளையும் சாப்பிடாதீங்க, என்ன பலகார தேங்காய் சேர்த்திக்காதீங்க, அதனால தான் எல்லா பிரச்சனையும் வந்துருச்சு அப்படின்னு கொழுப்பே சாப்பிட வேண்டாம்னு சொல்கிறாங்களா? இதை நம்பி நிறைய பேர் கொழுப்பு சாப்பிடாமல் இருக்கீங்களா? யாரெல்லாம் கொழுப்பு சாப்பிடாமல் இருக்கீங்களோ உங்களுக்கெல்லாம் கூடி சீக்கிரம் மிகப்பெரிய வியாதி வரும். ஆமாங்க, கொழுப்பு உடம்புக்குள்ளே போகலைன்னா வியாதி. முடி முதல் உள்ளங்கால் வரை எல்லா உறுப்பு கொழுப்பு தேவைப்படுதுன்னு பார்த்தோமா இல்லையா? நீங்கள் சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா நோய் வருமா வராதா? புரிஞ்சுக்குங்க, கொழுப்பு நல்லது, சர்க்கரை நல்லது, எல்லாமே நல்லது. நம்மளை யாரோ டிஸ்ட் பண்ணி ஏமாத்திட்டுருக்குறாங்க. நான் கேட்குறேன், கொழுப்பு சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறாங்களே, முடி முதல் உள்ளங்கால் வரைக்கும் எல்லா உறுப்புக்கும் கொழுப்பு தேவைன்னு பார்த்தோமா இல்லையா? அப்போ உடம்புக்கு தேவையான அத்தியாவசிய கொழுப்பை சாப்பிட வேண்டாம்னு சொல்கிறாங்களே, அவங்களுக்கெல்லாம் என்ன கொழுப்பு இருக்கும்? கொழுப்பு நல்லது, நல்ல கொழுப்பு நல்லதுங்க, கெட்ட கொழுப்பு கெட்டதுங்க. உண்மையிலேங்க, எனக்கு நிறைய கொழுப்பு இருக்குங்க, அதாங்க நான் பேசிகிட்ருக்கிறேன். அந்த கொழுப்பு இல்லை, டெக்னிக்கல் HDL கொழுப்பு. அப்போது 8 மணி நேரம் தொடர்ந்து பேசணும்னா எனக்கு என்ன வேணும்? உடம்பில் நிறைய கொழுப்பு இருந்தால் தான் கொழுப்பு கன்வெர்ட் ஆகி குளுக்கோஸாக மாறுங்க. புரிஞ்சுக்குங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த கொழுப்பு, ப்ரோட்டீனு, குளுக்கோஸு இதெல்லாம் வேறு வேறு பொருள் மாதிரி நினைப்பீங்க, ஆனால் எல்லாமே ஒன்று தான். பயோ கெமிஸ்ட்ரி படித்தா தெரியும். குளுக்கோஸ்னால் என்ன? C6H12O6. ப்ரோட்டீன் என்ன? கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன். கொழுப்புன்னா என்ன? அதுவும் கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன் தான். புரிஞ்சுக்குங்க, அந்த மூலக்கூறு வாய்ப்பாடு மட்டும்தான் அங்கே மாறும். எல்லாத்துலேயும் கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன் இந்த 4 அப்படி இப்படி இப்படி கலந்தா அது ப்ரோட்டீனாக மாறும், மினரலாக மாறும், வைட்டமினாக மாறும், எல்லாம் மாறுங்க. பயோ கெமிஸ்ட்ரி படித்த ஒருத்தருக்கு ஒரு மனித உடம்பை பார்த்தா கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜனாக தான் தெரியும். ஏதோ எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் மூலக்கூறு வாய்ப்பாடு தான் தெரியும். நான் கேட்குறேன், சில பேர் நம்ப மாட்டீங்க, அது இப்படி அப்படின்னு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். திருப்பதியில் ஒரு அம்மா இருக்கிறாங்க, இப்போ உயிரோடு இருக்கிறாங்க, அவங்களுக்கு 65 ஆகுது. அந்த அம்மா டெய்லி 3 டம்ளர் மோர் மட்டும்தான் குடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் தண்ணி குடிப்பாங்க, வேறு எதுவுமே சாப்பிட்டதில்லை கடந்த 15 வருஷமாக. எல்லாத்து மாதிரி எல்லா வீட்டு வேலையும் செய்கிறாங்க, தண்ணி எடுக்கிறாங்க, எல்லா வேலையும் பண்ணுறாங்க, ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. நான் கேட்குற கேள்வி என்னென்னா, இந்த சரி விகித உணவுன்னு சொல்கிறாங்களா? கண்டிப்பாக ப்ரோட்டீன் சேர்த்திக்கணும், கார்போஹைட்ரேட் சேர்த்திக்கணும் சொல்கிறாங்க இல்லைங்களா? அதெல்லாம் அத்தனை முட்டாள்தனங்க. புரிஞ்சுக்குங்க, அந்த பாட்டி டெய்லி 3 டம்ளர் மோர் மட்டும் குடித்து எப்படி உயிரோடு இருக்கிறாங்க? ப்ரோட்டீன் எங்கே போனாங்க? மினரல் எங்கே போனாங்க? புரியல. பால் இருக்கிற பொருள் உள்ளே போய் அது என்ன, நம்ம உடம்பு இருக்கு இல்லையா, எதை வேணால் எப்படி வேணாலும் மாற்றிக்குங்க. புரிஞ்சுக்குங்க, நம்ம உடம்புக்குள் இருக்கிற அவ்வளோ சிஸ்டம் எந்த ஒரு பொருளை கொடுத்தாலும் எப்படி வேணாலும் மாற்றிக்கும். கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன் அவ்வளோதான், அது எல்லாமே காற்றுலேயே கிடைக்கும், இருக்கிற பொருளை வச்சு மாற்றிக்கும். ஸோ புரிஞ்சுக்குங்க என்ன சொல்ல வரேன்னா, கொழுப்பு நல்லது, கொழுப்பு ஒழுங்காக ஜீரணமாகாத காரணம் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் கொழுப்பு சம்மந்தப்பட்ட பொருள் கிடையாது. ரெண்டாவது, சாப்பாடை ஒழுங்காக மென்று சாப்பிட்றது கிடையாது. அதுலேயும் குறிப்பாக என்ன பலகார தேங்காய் சாப்பிடாதீங்கன்னு எந்த டாக்டராவது சொன்னால் எனக்கு சிரிப்பு சிரிப்பாக வரும். ஏங்க தேங்காய் சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறாங்க, சாப்பிடாமல் இருக்கிறீங்களா? கோயிலில் தேங்காய் பழத்தை பிரசாதமாக கொடுக்குறாங்களா இல்லையா? அவங்க என்ன லூஸாக அறிவில்லை?
உலகத்தில் எத்தனையோ பழங்கள் இருக்கும்போது தேங்காவையும் வாழைப்பழத்தையும் பிரசாதமாக கொடுத்தாங்களா இல்லையா? அப்போ எவ்வளோ யோசிச்சிருப்பாங்க, தேங்காய் என்பது அல்கலைன், ஆசிட் கிடையாது, புரிஞ்சுக்குங்க. வாழைப்பழம் ஆசிடு, ஆசிட் அல்கலைன் ஒன்று சேர்ந்து சாப்பிட்டா எல்லா ஆரோக்கியம் கிடைக்கும்னு கண்டுபிடிச்சி சேர்த்து கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், தேங்காவின் பிஹெச் வேல்யூ ஜாஸ்திங்க, ரத்தத்தின் பிஹெச் வேல்யூ 7.4ங்க. தேங்காவின் பிஹெச் வேல்யூ 7.4 விட மேலே, 7.4 விட பிஹெச் வேல்யூ அதிகமாக இருக்கிற எல்லா பொருளும் உடம்புக்கு நல்லது, கீழே போனால் கெட்டதுங்க. அப்போ அதை கண்டுபிடிச்ச பண்ணியிருக்காங்க, தேங்காய் சாப்பிட்டா நல்லதுன்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ பாருங்கள், தேங்காய் எவ்வளோ நல்லது தெரியுமா? வெறும் தேங்காய் மட்டும் சாப்பிட்டு உயிரோடு வாழலாங்க, அவ்வளோ அற்புதமான பொருள் தேங்காய்ங்கிறது. காயக்கல்பம், தேங்காய் மட்டும் சாப்பிட்டு உயிரோடு வாழ்ந்தால் எல்லா செல்லும் ரீஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும், எந்த செல்லும் சாகவே சாகாதுங்க, ரொம்ப நாளைக்கு இருக்கும். உடம்பை காயக்கல்பமாக உயிர் போகாமல் பாதுகாக்கணும்னா வெறும் தேங்காய் மட்டும் சாப்பிட்டு தான் உயிரோட வாழணும். அது மட்டும் வாழ்ந்தோம்னா உடம்பு காயக்கல்பமாக இருக்கும். காயக்கல்பத்துக்கே முக்கியமானது தேங்காய். அதை விடுங்க, ஒவ்வொரு ஊர்லேயும் சில ஊரில் பாருங்கள் மருந்து கொடுக்குற வீடுன்னு சொல்லுவாங்க, பரம்பரை பரம்பரையாக இந்த குடும்பம் வந்து மருந்து கொடுக்கணும்னு சொல்லி பார்த்துருக்கீங்களா? அந்த குடும்பத்தில் மருந்து கொடுப்பாங்க பார்த்தீங்களா, எல்லா நோய்க்கும் மருந்து தருவாங்க பார்த்தீங்களா, கைராசியான வீடுன்னு. அங்கே போய் பார்த்துருக்கீங்க என்ன பண்ணுவாங்க, தேங்காய் பாலிலை பனங்கற்பட்டி கலந்து கொடுப்பாங்க. தேங்காய் பாலில் பனங்கற்பட்டி கலந்து குடித்தா உலகத்தில் எல்லா வியாதியும் குணமாகும், உலகமாக மருந்து. அது எங்கே உங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறக்காக அதில் ரெண்டு மூலிகையை போட்டு எங்கள் தாத்தா சொல்லி கொடுத்தாருன்னு சும்மா சொல்லுவாங்க. அதை விடுங்க, கிராமத்தில் எல்லாம் பாருங்கள் யாராவது தாத்தா பாட்டி உயிருக்கு போராடிட்டு படுத்திருந்தா என்ன பண்ணுவாங்க, டாக்டர் வந்து பார்த்துட்டு இல்லைங்க உயிர் போயிடும், தந்தி கொடுத்துருங்கன்னு போயிடுவார் டாக்டர். கிராமத்தில் என்ன பண்ணுவாங்க, அந்த தாத்தாவை பாட்டியை காப்பாத்துறக்காக தேங்காய் பால் எடுத்துகிட்டு வந்து வெளியூர் பேரம்பேத்தியை கூட்டிகிட்டு வந்து வாயில் ஊற்றுவாங்க. ஏன், வெளியூர் பேரனை பேர பைத்தியை பார்த்து ரொம்ப நாள் இருக்குமா, திடீர்னு பார்த்த சந்தோஷத்தில் தேங்காய் பால் உள்ளே போனவுடனே நல்லா கேளுங்க, உடம்பின் பிஹெச் வேல்யூ ரொம்ப கம்மியாகி 4 கீழே போனால் உயிர் போயிருங்க. அப்போது தேங்காய் பால் ஒன்று தான், வாயில் ஊற்றணும்னா உயிர் போகிற ஒரு பேஷண்ட்டுக்கு தேங்காய் பால் ஊற்றினோம்னா பிஹெச் வேல்யூ அதிகம் பண்ணி உயிரை காப்பாற்றுங்க, உயிரை காப்பாற்றுற மருந்து. அப்போ வாயில் ஊற்றி அந்த தாத்தா என்ன பண்ண எந்திரிச்சு உட்காந்துருவார். அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க, உயிர் போகிற தாத்தாக்களை பாட்டிகளை தேங்காய் பால் ஊற்றி காப்பாற்றினாங்க. இது அந்த காலம். இந்த காலத்தில் நம்ம வீட்டில் தாத்தா பாட்டி யாராவது உயிருக்கு இழுத்துக்கோ பிடிச்சிக்கோன்னு படுத்திருந்தா தேங்காய் பாலை கொடுக்கறதில்ல, ஆனால் மாட்டுப்பாலையும் கொடுக்கறது இல்லைங்க. இந்த கடையில் விற்கிற பேக்கெட் பேலை வாங்கி ஊற்றி வாயில் ஊற்றி சிக்க வச்சு அன்னைக்கே சோழி முடிச்சு விட்டு போயிடுறாங்க. இனிமேல் உங்கள் வீட்டில் யாராவது தாத்தா பாட்டி இழுத்துக்கோ பிடிச்சிக்கோன்னு படுத்திருந்தா தயவு செய்து மாட்டுப்பாலை கொடுத்து கொலை பண்ணாதீங்க, தேங்காய் பாலை கொடுத்து காப்பாற்றுங்க. ஆனால் அப்படி உங்கள் தாத்தா பாட்டியை காப்பாற்றினீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்குது, சொத்து பிரிக்கிறதுக்கு ரொம்ப லேட்டாகும், அவ்வளோ சீக்கிரம் போகாதுங்க. சொத்து வேணும்னா பேக்கெட் பால், பால் வேணும்னா தேங்காய் பால், முடிவு பண்ணிக்கிங்க. பல பேர் முடிவு பண்ணிட்டீங்க, பேக்கெட் பால் தாண்டி எத்தனை நாளாக சொத்தை பிரிக்காமல் இருக்கிறது. அவர் உங்களுக்கு நீங்கள் உங்கள் தாத்தா பாட்டிக்கு பேக்கெட் பால் ஊற்றுறீங்கன்னா குழந்தை பார்த்துக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு அதே கூடி சீக்கிரம் புரிஞ்சுக்கங்க. தேங்காய் ரொம்ப ரொம்ப நல்லது. தேங்காவை சமைக்க தெரியல, சாப்பிட தெரியல, தேங்காவை கொதிக்க வச்சா கெட்ட கொழுப்பு, கொதிக்காமல் பச்சையாக சாப்பிட்டா நல்ல கொழுப்புங்க. சாம்பாரில் தேங்காவை போட்டு எவ்வளோ நேரம் கொதிக்க வைக்கிறோமோ அது கெட்டு போகுது. திருநெல்வேலி பக்கத்தில் போனீங்கன்னா ஒரு உணவு இருக்குது, சொதின்னு பேர், அதான் த பெஸ்ட் ஃபுட் இன் த வேர்ல்டு. பாருங்கள், அதில் தேங்காய் பாலை எடுத்து கொதிக்க வைக்க மாட்டாங்க, அடுப்பில் லேசாக காய்கறியெல்லாம் மற்றதெல்லாம் தனியாக சமைச்சு வச்சு கடைசியாக தேங்காய் பாலில் போட்டு கொஞ்சம் மஞ்சளை போட்டு லேசாக சூடு பண்ணி கொடுப்பாங்க, சொதி அப்படின்னு. வேர்ல்டு சூப்பர் ஃபுட்டுங்க. தேங்காய் பாலை கொதிக்க வைக்காமல் குடித்தா தாங்க நல்லது. நம்ம ஊரில் மட்டும் இல்லைங்க, நான் உலகத்தில் எல்லா நாட்டுக்கும் போயிட்டேன், எல்லா நாட்டு ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது எல்லா நாட்டுடைய பாரம்பரிய உணவு தேங்காயில் இருக்குங்க. கேரளா போய் பாருங்கள், தேங்காய் சாப்பாடு தான் பாரம்பரிய உணவு. மலேசியாவில் போய் பாருங்கள், நாசி லம்மான்னு சொல்லுவாங்க. நாசி லம்மா அப்படின்னா மலாய தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணால் தேங்காய் சாப்பாடுன்னு பேர். ஆனால் இப்போ தேங்காய் சாப்பாடு மாறி போய் கருவாடு சாப்பாடு ஆகிச்சது. இப்போ மலேசியாவில் போய் நாசி லம்மா கேட்டிங்கன்னா கருவாடு சாப்பாடும் தருவாங்க. நான் கேட்டேன் இது தமிழாக்கம் சொல்லுங்கன்னு, தேங்காய் சாப்பாடுன்னு சொன்னாங்க, தேங்காவே இல்லையே அப்படின்னு சொன்னேன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மாறிப்போச்சு. சிங்கப்பூரில் செண்டூல்னு சொல்லுவாங்க, தேங்காவையும் தேங்காய் பூவில் ஐஸ் கட்டியெல்லாம் போட்டு கலக்கி கொடுக்குறாங்க. ஸோ புரிஞ்சுக்கங்க, எல்லா நாட்டு உணவுலையும் தேங்காய் தாங்க அது பெஸ்ட்டாக இருந்திருக்கு. அப்படிப்பட்ட தேங்காவை சாப்பிட்டா உடம்புக்கு கெடுதல்னு சொன்னால் அதிகமாக நம்புவீங்க.
தேங்காய் நல்லது. அடுத்தது எண்ணெய் பலகாரம் நல்லதுங்க. எண்ணெய் ஏன் தெரியுமா சேர்த்திக்கிறோம்? நமது உடம்பில் கொழுப்பு வேணுங்கிறத சேர்த்திக்கிறோம் தெரியுங்களா? எண்ணெய் சேர்த்திக்கிறதே கொழுப்புக்காக தாங்க. ஆனால் எண்ணெய் சேர்த்திக்காதீங்கிறாங்க, இதை நான் ஒத்துக்க மாட்டேங்க. இதில் என்ன காமெடினா, கடையில் விற்கிறாங்க கொழுப்பு நீக்கப்பட்ட எண்ணெய் விளம்பரம் பண்ணுறாங்க இல்லையா, நல்லா கேட்டுக்குங்க. ஒரு உணவில் சுகரை எடுத்துட்டா குப்பைன்னு பார்த்தோமா, எண்ணெயில் கொழுப்பு எடுத்துட்டா குப்பை, எண்ணெயில் கொழுப்பை எடுத்துட்டா அப்புறம் எண்ணெய் அதுக்கு எண்ணெயின்னு பேரா கிடையாது. கொழுப்பு வேணுங்கிறதுக்காக தான் எண்ணெய் சேர்த்திக்கிறோம், அதை நீக்கிட்டு விளம்பரப்படுறாங்க கொழுப்பு நீக்கப்பட்ட எண்ணெய். தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, கொழுப்பு நீக்கப்பட்ட எண்ணெய் எல்லாம் உடம்புக்கு கெடுதல். வனஸ்பதி ரீஃபைண்ட் ஆயில், கொழுப்பு நீக்கப்பட்ட எண்ணெய் எல்லாமே உடம்புக்கு கெடுதல். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த உலகத்தில் உள்ள எல்லா கம்பெனியும் ஒன்றுங்க, சரிங்களா? நீ நினைக்கிற மாதிரி வேறு வேறு கம்பெனி இல்லை, எல்லா சோப்பு சீப்பு கண்ணாடி பேஸ்ட் எல்லா கம்பெனியும் ஒருத்தனோட சொந்தம். அவன் என்ன பண்ணுறான், எண்ணெயில் உள்ள நல்ல பொருளை எல்லாம் எடுத்து மற்ற கம்பெனிக்கு கொடுத்துட்டு குப்பை எண்ணெயை விற்றுட்டுருக்குறாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி கடையில் விற்கிற எந்த ஒரு எண்ணெயும் நல்லெண்ணெயே கிடையாது, எந்த ஒரு எண்ணெயும் தேங்காய் எண்ணெயே கிடையாது, எந்த ஒரு எண்ணெயும் கடல் எண்ணெயே கிடையாது. இன்னொரு விஷயம் சொல்கிற கேளுங்க, இந்த ரேட்டுக்கெல்லாம் யாரும் கொடுக்கவே முடியாதுங்க. யோசிச்சு பாருங்க, எல்லா மாதமும் நல்லெண்ணெய் ஒரே ரேட்டில் இருக்கா? எள்ளுடைய விலை ஒவ்வொரு மாதம் ஏறுது இறங்குது, அப்படி இருக்கும்போது எப்படி வருஷம் ஃபுல்லாக ஒரே ரேட்டுக்கு நல்லெண்ணெய் கொடுக்க முடியும்? இன்னொன்று யாருக்கா தெரியுமா, கடையில் விற்கிற எந்த எண்ணெயும் நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ கடல் எண்ணெயோ கிடையாதுங்க. ஒரு லிட்டர் எண்ணெயில் 380 மில்லி லிட்டர் லிக்யூட் ஃபேரஃபைன் அப்படிங்கிற ஒரு பெட்ரோலியம் பைப் ப்ராடக்டை கலக்கிறாங்க. அதை சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ கெடுதலுங்க. அதனால் புரிஞ்சுக்கங்க, டிவியில் விளம்பரம் வர எந்த ஒரு எண்ணெயும் முதல்ல வாங்காது. அப்புறம் என்னங்க பண்ணுறது, ஐடியா கொடுக்குறேன், நீங்களே அரைச்சி சாப்பிடுங்க. எப்படி அரைக்கிறது, எள்ளெண்ணெய் எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறேங்க. மார்க்கெட்டுக்கு போங்க, 20 கிலோ கருப்பு எள்ளு வாங்குங்க, நல்லா கேட்டுக்குங்க, 20 கிலோ கருப்பு எள்ளு தான் வாங்கணும். 5 கிலோ 3 கிலோலாம் பத்தாது. ஏன் தெரியுமா, அவ்வளோ ஒரு மிஷினில் 5 கிலோ போட்டால் எங்கே இருக்குன்னே தெரியாது. குறைஞ்சபட்சம் 20, 30, 40 கிலோ வாங்குங்க. வாங்கிட்டு வந்து 2 நாள் வெயிலில் காய வைங்க, குப்பையெல்லாம் எடுங்க. 20 கிலோ கருப்பு எள்ளுக்கு 1 கிலோ பனங்கருப்பட்டி தனியாக எடுத்துகிட்டு போகணும், சேர்த்துட்டு போகக்கூடாது. இதுக்கு எள்ளையும் பனங்கருப்பட்டியும் தனியாக எடுத்துகிட்டு போங்க. எள் என்ன அரைக்கிற மிஷின் இருக்கு இல்லையா, அதை தேடி கண்டுபிடிங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த மாவு ஆட்டுறாங்க இல்லையா, அரிசி மாவு கோதுமை மாவு ஆட்டுற அந்த மாவு அரைக்கிற மிஷின் இருக்கு இல்லையா, அவங்ககிட்ட போய் கேளுங்க, சொல்லுவாங்க எங்கே இருக்குன்னு. அங்கே கொண்டு போய் எள்ளையும் பனங்கருப்பட்டி கொடுத்தீங்கன்னா கண்ணு முன்னால் எள்ளையும் பனங்கருப்பட்டி போடுவாங்க. பனங்கருப்பட்டி எதுக்குன்னா வெறும் எள்ளை மிஷின் அரைக்காது, பனங்கருப்பட்டி போட்டால் தான் அரைபடும். அதுக்கு அதுக்காக அரைக்கிறக்காக அதை போட்டிங்கன்னா அரை மணி நேரத்தில் எள்ளெண்ணெய் தயார். எடுத்துகிட்டு வந்து வெயிலில் ஒரு நாள் காய வச்சிங்கன்னா அது இருக்கிற குப்பையெல்லாம் கீழே இறங்கிடும். மேல் இருக்க எண்ணெயை ஒரு டப்பாவில் ஊற்றி பனங்கருப்பட்டி ஒரு பீஸ் உள்ளே போட்டு வச்சிங்கன்னா 6 மாதத்துலேருந்து 12 மாதம் வரைக்கும் கெட்டே போகாது. உலகத்திலேயே சூப்பர் எண்ணெய் நீங்கள் அரைக்கிற எண்ணெய் தான், புரிஞ்சுக்கங்க. அதாவது எந்த எண்ணெயும் நல்லெண்ணெய் இல்லைங்கிறனால நாம் தயாரித்தா மட்டும்தாங்க உண்மை. அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் எதுவுமே எண்ணெய் இல்லைங்க. நீங்கள் கிராமத்தில் தாத்தா பாட்டியெல்லாம் போய் பாருங்கள், அவங்க வீட்டிலெல்லாம் பயன்படுத்துவாங்க இல்லையா, அவங்களே ஆட்டி அதை ஸ்மெல் பண்ணி பாருங்கள், அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நானும் சொல்கிறேன், உங்களால் அரைக்க முடியலையா, ஏங்க உங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் போனால் ஒரு 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் போனால் கிராமம் இருக்கா இல்லையா? ஏதோ ஒரு கிராமத்தில் போய் ஒரு தாத்தா பாட்டிக்கிட்ட எத்தனை பேர் வேலை வெட்டிலாம் உட்காந்துருக்குறாங்க, கடையில் கொண்டு கொடுக்குற காசுக்கு பாட்டி நான் உங்களுக்கு மாதம் மாதம் இவ்வளோ பணம் தரேன் பாட்டி நீங்களே அரைச்சி கொடுங்கன்னா அந்த பாட்டி அரைச்சி தருவாங்களா இல்லையா? ஒருத்தருக்கு வேலை கொடுத்த மாதிரி ஆச்சா இல்லையா? 10 ரூபா சேர்த்து எடுத்து போட என்னப்போ, எங்கேயோ போய் கொடுப்பீங்களாமா? நம்ம ஊரில் கிராமத்தில் 4 பேருக்கு வேலை கொடுத்த என்னப்போ, புரிஞ்சுக்குங்க. இனிமேல் என்ன வேணும்னா நீங்களே அரைங்க இல்லையா, லேபர் வீட்டில் ஒரு ஆள் வேலைக்கு வைங்க, உடல் ஆரோக்கியத்துக்காக பண்ணுங்க. எள்ளெண்ணெய் எவ்வளவு பிரமாதமானது தெரியுமா? ஒரு நாட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வருவேங்க, அங்கே ஒருத்தர் வந்தார், வந்துட்டு எல்லா நோய்க்கும் ஒரு மருந்து வச்சுருக்கேன்னு காமிச்சார். எங்கிட்டயே இத்தினோண்டு மருந்துங்க, சின்ன டப்பா இன்குலர் மாதிரி போட்டு வச்சுருக்கிறாரு. எங்கிட்ட சொன்னார், எல்லா வியாதிக்கும் ஒரே மருந்து, டெய்லி நாக்கில் காலையில் வெறும் வயிற்றில் 4 சொட்டு ஊற்றினா போதுனாரு. எனக்கு எப்படி இருக்கும், நான் 5 நாள் கஷ்டப்பட்டு கத்திக்கிட்டு இருக்கிறேன், 4 சொட்டு ஊற்றினா போதுனாரு. இது ஊற்றி நிறைய பேர் குணமாயிட்டாங்க. வேறு
ஏதோ சொன்னாங்க அந்த மருந்து சாப்பிட்டோம் எல்லா நோயும் குணமாயிருச்சுன்னு. எனக்கு ஒரே ஆச்சரியம். அவர்கிட்ட கேட்டேன் அது என்ன மருந்துன்னு. சொல்ல மாட்டேன், ரகசியம். ஆனால் ஒன்று பண்ணுங்க, உங்களை நம்பி நிறைய பேர் கூட்டம் அந்த நாட்டில் ஒவ்வொரு தடவையும் 500 பேர் 300 பேர் வருவாங்க. அவர் சொன்னார், வரவங்கிட்டலாம் இந்த மருந்தை விற்று கொடுங்க, அது எவ்வளோ தெரியுமா, இந்திய மதிப்புக்கு 7000 ரூபா இத்தினோண்டு, இதை விற்று கொடுங்க, ஆளுக்கு பாதி கமிஷன் அப்படின்னார். எங்கிட்டே வந்து நான் மருந்து மாத்திரையே வேண்டான்னு ஊரெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறேன், எங்கிட்ட வந்து மருந்து கொடுத்து விற்று கொடுங்க காசு கொடுக்குறேன்னு சொன்னால் எனக்கு எவ்வளோ கோபம் வரும். ஆனால் எனக்கு என்னென்னா அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஆசை. கேட்டால் சொல்லவே மாட்டேன்ட்டாரு. நானும் கேட்டு பார்த்தேன், சொல்லவே இல்லை. ஒரு நாள் என்ன பண்ணால் அவர் ஏமாற்றி கூட்டிகிட்டு போய், இங்கே பார் அடுத்த மீட்டிங்லேருந்து நான் விற்கிறதுக்கு ரெடி, ஆளுக்கு பாதி பாதி கமிஷன், சும்மா போய் சொன்னேன். ஆனால் ஒன்று, இது என்னன்னு சொல்லு, அப்போ தான் விற்பேன் அப்படின்னாரு. தனியாக கூட்டிகிட்டு போய் யாருக்கும் தெரியாமல் உட்கார வச்சு, இங்கே பாருங்கள் எங்கிட்ட நான் சொல்கிறேன், யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, எங்கிட்ட நீ முதல்ல சொல். சொன்னாருங்க, அப்படியே ஆடி போயிட்டேங்க. ஒரிஜினல் நல்லெண்ணெய் அவ்வளோதான், அதை குட்டி பாட்டிலில் போட்டு 7000 ரூபா நாக்கில் 4 சொட்டு விடணும் மாமா. அப்புறம் தான் புரிஞ்சுது, இதை தங்க கிராமத்தில் பண்ணிட்டு இருந்தாங்க. கிராமத்தில் பாட்டி தாத்தா என்ன பண்ணுவாங்க, இந்த குழந்தைங்களெல்லாம் காலையில் கூப்பிட்டு வெறு வயிற்றில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுவாங்களா இல்லையா, காலை எந்திரிச்சு உடனே வெறு வயிற்றில் நாக்கில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் மட்டும் ஊற்றிட்டா ஆரோக்கியமாக வாழலாம். அதை எவனோ கற்றுக்கிட்டு போய் அதை ஒரு பெரிய கம்பெனியாக வச்சு பேர் வச்சு அதுக்கு பவர் பாயிண்ட்லாம் வச்சு கோட்டு போட்டுட்டு எல்லோரும் மல்டி லெவல் பிஸ்னஸ் மாதிரி பண்ணிட்டுருக்குறாங்க. ஒரு நாட்டில் கூடி சீக்கிரம் இங்கேயும் வரும், எல்லாம் போவாங்க மீட்டிங் மீட்டிங் கூட்டம் கூட்டமாக போய் அந்த சதுரங்க வேட்டை மாதிரி போயிட்டு எல்லாம் உட்காந்துட்டு வித்துட்ருப்பாங்க. நம்ம நாட்டில் விற்கிறதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அவன் சொல்லுவான், இது இந்த நாட்டில் கிடைக்கும் அதிசயமான மூலிகையும்மா, அப்போ உட்காந்து சாப்பிடுவீங்க. யாரெல்லாம் உங்கள் பாட்டி தாத்தா சின்ன வயசில் நல்லெண்ணெய் வாயில் ஊற்றும் பொழுது டிமிக்கி கொடுத்துட்டு ஓடனீங்களோ, இன்றைக்கி மூட்டு வலி முழங்கால் வழின்னு உட்காந்துருப்பீங்க. புரிஞ்சுக்குங்க, நல்லெண்ணெய்க்கு அவ்வளோ பவர் இருக்குங்க. அதனால் நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், யாரெல்லாம் இதை கேட்டுட்டு இருக்கிறீங்களோ, நல்லெண்ணெய் அரைக்கிற மிஷின் இருக்கு இல்லையா, அட்லீஸ்ட் வாங்கி உங்கள் ஊரில் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிங்க. நீங்கள் அரைச்சி விற்க வேண்டாம், நோட்டீஸ் சப்ளை பண்ணுங்கள், நல்லெண்ணெய் அரைக்கிறது இப்படி தான், நோட்டீஸ் சப்ளை பண்ணுங்கள், நான் நோட்டீஸ் கொடுக்குறேன் சப்ளை பண்ணுங்கள், ஊரில் சப்ளை பண்ணுங்கள், வந்தாங்கன்னா அரைச்சி கொடுங்க. மிஷின் எங்கேயும் கிடைக்கிறது இல்லை, பிஸ்னஸ் பண்ண மாதிரி ஆச்சு, சமுதாயத்துக்கு நல்லது பண்ண மாதிரி ஆச்சா இல்லையா. அடுத்து புதுசாக ஒன்று ரிலீஸ் பண்ண போகிறேன், சைனாவில் பேசிகிட்டு இருக்கிறேன், வீட்லேயே அரைக்கிற மாதிரி குட்டி மிஷினு இத்தனை ஒன்று தான் இருக்குது, ஆர்டர் பண்ணியிருக்கேன் வந்துடும் சரிங்களா, வந்தோன்னு உங்களுக்கு அதை கொடுக்குறேன். அந்த மிஷினில் நீங்களே எள்ளை போட்டு இப்படின்னு சுத்தமாக என்ன வந்துடுது, வேலை மிச்சம், கேரண்டி. நம்ம போடுற எள் ஒரிஜினல் எள் நமக்கு தெரியுமா இல்லையா, என்ன தெரிச்சு நம்ம டெய்லி சும்மா தானே உட்காந்து டிவி பார்த்துட்டு அழுதுட்டு இருக்கிறீங்க, கொஞ்சம் சுற்றிக்கிட்டு அழுங்க. ஸோ புரிஞ்சுக்கங்க, எண்ணெய் நல்லது, கடையில் விற்கிற எண்ணெய் கெட்டது, சாப்பிட்ற முறை சரியில்லையா. இப்படி ஒழுங்கா ஜீர்ணமாகாத எண்ணெய் கொழுப்பு, கெட்ட கொழுப்பு. இப்போ சொல்லுங்க, எந்த டாக்டராவது ஆப்ரேஷன் பண்ணுறாங்களே தவிர இனிமேல் எப்படி சாப்பிட்டா நல்ல கொழுப்பு உருவாகும்னு சொல்லி கொடுத்தாங்களா, ஹெச்டிஎல் எல்டி பற்றி இவ்வளோ விளக்கமாக பேசினாங்களா. புரிஞ்சுக்குங்க, கொழுப்பு நல்லது, உடம்புல எவ்வளவு கொழுப்பு இருந்தாலும் நல்லது, நல்ல கொழுப்பாக இருந்தால் நல்லது, கெட்ட கொழுப்பாக இருந்தால் கெட்டது. அதனால் இனிமேல் எண்ணெய் பலகாரம் தேங்காய் தைரியமாக சாப்பிடுங்க, யாருக்கெல்லாம் கொழுப்பு நோய் இருக்கோ எண்ணெய் பலகாரம் தேங்காய் 3 நேரம் சாப்பிடுங்க, நோய் குணமாயிரும். ஆனால் சாப்பிட்ற முரணை சொல்லி கொடுப்பேன். சில பேர் அந்த ஒரு வீட்டுக்கு போவாங்க விருந்தாளியாக, ஒரு பஜ்ஜி சுட்டு வச்சுருவாங்க எண்ணெய் பலகாரமாமா, நான்லாம் சாப்பிட அப்படியே பயப்படுறது, நான்லாம் சாப்பிட மாட்டேன், அது என்ன பலகாரம், அவங்க கெஞ்சுவாங்க, ப்ளீஸ் உங்களுக்காக தாங்க நாங்கள் போய் கஷ்டப்பட்டு செஞ்சேங்க, முதலே சொல்லிக்க வேண்டியதானே, ஒன்று சாப்பிடுங்க அம்மாங்க. என்ன பண்ணுவீங்க, அப்படியே வேண்டாத வெறுப்பாக பார்த்து பஜ்ஜி எடுத்து கையில் வச்சு அப்படி புளியறது, எண்ணெய் இருக்காமா, அந்த பஜ்ஜி இப்படி புளிஞ்சாயினாக பஜ்ஜி பஜ்ஜி மாதிரி ஆயிடும். அப்புறம் பேப்பர் எடுத்து தட்டுறது, தட்டு 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 எண்ணெயெல்லாம் பேப்பரில் வாங்கிறது, அது சப்பாத்தி மாதிரி ஆயிடும். அப்புறம் எடுத்து சாப்பிட்றது, ஹலோ உங்களுக்கு சாப்பிட தெரியலங்கிறக்காக குட்டி பஜ்ஜிக்கு இவ்வளவு தண்டனையா, பாவங்க அது அழுகும். இனிமேல் எந்த வீட்லையாவது போய் யாராவது பஜ்ஜி கொடுத்தாங்கன்னா எடுத்து புளிங்க, என்ன வரலன்னா ஹலோ பஜ்ஜியில் என்ன பத்தலன்னு ஒரு டம்ளரில் எண்ணெய் வாங்கி வச்சு பஜ்ஜியை தொட்டு தொட்டு சாப்பிடுங்க, ஒன்றும் ஆகாது. பிரச்சனை பஜ்ஜியில் இல்லை, பிரச்சனை தேங்காவில் இல்லை, சாப்பிட தெரியல. அதனால் இன்றைக்கி நாம் என்ன பண்ண போகிறோம்,
என்ன பலகாரம் தேங்காய் பஜ்ஜிகை எப்படி சாப்பிட்றதுன்னு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். இங்கே பாருங்க, ஒரே காமெடி. பஜ்ஜி சாப்பிட தெரியல, அதுக்கு ஒரு கிளாஸு, அதுக்கு ஷூட்டிங்கு, அதுக்கு இவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம். ஊருக்கு போய் சொல்லுங்கள், எங்கே போயிட்டு வந்தீங்க, பஜ்ஜி சாப்பிட்றது எப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க, போயிட்டு கிளாஸ் கோர்ஸுக்கு போக வேண்டியது இருக்கு. ஸோ புரிஞ்சுக்குங்க, சர்க்கரை ஒழுங்காக ஜீர்ணமாகலைன்னா சர்க்கரையும் 100 நோய்களும், கால்சியம் அயோடின் சோடியம் அயன் ஒழுங்காக ஜீர்ணமாகலைன்னா தைராய்டு எலும்பு சம்பந்தப்பட்ட 100 நோய்கள், கொழுப்பு ஒழுங்காக ஜீர்ணமாகலைன்னா நான் 100 நோய் சொன்னேன்னா, பிரெயின் டியூமர், பக்கவாதம், சொரியாசிஸ், ஸ்கின் டிசீஸ், எக்ஸிமா, நிறைய சொன்னேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் வருங்க. இப்போ சொல்லுங்கள், தனித்தனி வியாதிகளுக்கு தனித்தனி சிகிச்சை இருக்கா, யோசிச்சு பாருங்கள். இப்போது தோலில் நோய் வந்ததுக்கு கெட்ட கொழுப்பு தான் காரணம், ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸ்கின் டாக்டரை போய் பார்க்குறீங்க, அவருக்கு கெட்ட கொழுப்பு பற்றி தெரியல, என்ன பண்ணுவீங்க, பிரெயின் டியூமருக்கு கெட்ட கொழுப்பு தான் காரணம், நீங்கள் பிரெயின் டாக்டர்கிட்ட போகிறீங்க, புரிஞ்சுங்களா. கொழுப்புங்கிற ஒரே ஒரு ஒரு பொருள் கெட்டுப்போனால் ஒரு 100 வியாதி வருது, வேறு வேறு பேர் தான் இருக்குது, அப்புறம் எப்படி தனித்தனி நோய்களுக்கு தனித்தனி சிகிச்சை பார்க்க முடியும். நல்லா புரிஞ்சுக்குங்க, ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டுப்போனால் 100 வியாதி வருங்க. இந்த மாதிரி நிறையா இருக்குது, எல்லாத்தையும் பேசுறதுக்கு டைம் இல்லை. வைட்டமின் ஏ ஒழுங்காக ஜீர்ணமாகலைன்னா கண் சம்பந்தப்பட்ட வியாதி வரும், வைட்டமின் பி ஒழுங்காக ஜீர்ணமாகலைன்னா மசில் சம்பந்தப்பட்ட வியாதி வரும், வைட்டமின் டி ஒழுங்காக ஜீர்ணமாகலைன்னா எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதி வரும், வைட்டமின் இ ஒழுங்காக ஜீர்ணமாகலைன்னா குழந்தையின்மை, ஆண்மைக்கிறிவு, கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட எல்லா வியாதியும் வரும், வைட்டமின் கே ஒழுங்காக ஜீர்ணமாகலைன்னா பிளேட்லெட்ஸ் கவுண்ட் கம்மியாயிரும், இந்த ரத்தம் உறையாது. இப்போல்லாம் புதுசாக சில குழந்தைகளுக்கு நோய் வந்துட்டுருக்கு, அடிபட்டால் ரத்தம் போயிட்டே இருக்கும், நிற்காது, அதுக்கு 5000 ரூபாய்க்கு ஊசி வச்சுருக்காங்க, அது போட்டால் தான் நிற்கும். காரணம் என்ன, வைட்டமின் கே கெட்டு போச்சு. புரிஞ்சுக்குங்க, இப்படி நிறைய விஷயம் இருக்குங்க, நீங்களே புரிஞ்சுக்குங்க. ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டுப்போனால் ஒவ்வொரு பொருளுக்கும் 100 வியாதி வருங்க. அப்போது 100 பொருள் இருக்குது, 100 × 100 யோசிச்சு பாருங்கள், 10,000 நோய் வரும். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், சமையல் ரூமில் ஒரு பொருள் கெட்டுப்போனால் எல்லா சமையலும் கெட்டு போகுமா, சமையல் ரூமில் உப்பு கெட்டுப்போனால் பாயாசம் கெட்டு போகுமா, கெட்டு போகாது, ஏன்னா பாயாசத்தில் உப்பு போடுறதில்ல. அந்த மாதிரி நல்லா கேட்டுக்குங்க, ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டுப்போனோடனே அந்த பொருள் எந்தெந்த உறுப்புக்கு தேவைப்படுதோ எல்லா உறுப்பு கெட்டு போகுது, எந்த உறுப்பு நிறையா பயன்படுத்துதோ அங்கே முதல்ல நோய் வருது. உதாரணமாக உங்களுக்கு மூட்டில் நோய் வந்துருச்சு, மூட்டு வலின்னு வச்சுக்கோங்களேன், இது மூட்டு சம்பந்தப்பட்ட வியாதி இல்லை, மூட்டுக்கு தேவையான ஒரு பொருள் ரத்தத்தில் கெட்டு போச்சு. ஸோ மூட்டு கெட்டு போனது முதல் முதல்ல சொல்லிருச்சு, ஆனால் சொல்லாமல் நிறையா உறுப்புகள் கெட்டு போயிட்டு இருக்கு, புரிஞ்சுக்குங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டுப்போனால் எல்லா உறுப்பும் கெட்டு போகும், எந்த உறுப்பு முதல்ல கெட்டு போகுதோ அது உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணும். இப்போ சொல்லுங்கள், இந்த உறுப்பில் ஆராய்ச்சி பண்ணுறதை விட்டுட்டு அந்த பொருளை சரி பண்ணால் தானே எல்லா வியாதி குணமாகும். நீங்கள் இந்த உறுப்பில் ஸ்கேன் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி ஆப்ரேஷன் பண்ணும்பொழுது மறுபடியும் மறுபடியும் ஒவ்வொரு உறுப்புக்காக நோய் வந்துகிட்டே இருக்குது, இந்த நோய்க்கும் அந்த நோய்க்கும் சம்மந்தம் இருக்குதுன்னு நமக்கு யாருக்குமே சொல்லிக் கொடுக்கலை. ஆக மொத்தம் இப்போ 5 விஷயத்தில் ஒரு விஷயத்தை நாமும் தெளிவாக கற்றுக்கிட்டோம், என்னது, ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டுப்போனா வியாதி.